ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் நான் பேசியே ஆக வேண்டும். நீ போராடும் விஷயத்தில் அதிசயத்தில் முடியப் போகிறது. வா செல்லமே, உனக்கான பாதையை காட்டுகிறேன். உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது. ஏமாற்றங்கள், விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா? கவலை கொள்ளாதே. இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும். அதே போலவே நேர்மறை தெரிவது உன்னிடத்தில். பௌர்ணமி, அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிக பெரிய உதாரணம். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா, அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியாய் என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது. இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான். ஆம், வளர்பிறை தேய்பிறை என்று. அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும், சறுக்கின்ற காலமும் இருக்கும். இரண்டு காலங்களும் நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன்? எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன்னை நம்பி, உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே. மேலும் உனது பாரத்தை சுமக்க எனது துவாரகையிலிருந்து காத்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே. வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் பேசவும் நினைக்காதே. உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது வைத்து செலுத்து. நான் தயாராக இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் என் சொல்லமே. இதெல்லாம் காலத்தின் கட்டாயம். உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆம், ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய், அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என் சொல்லமே. மேலும் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே. அழுதது போதும். எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. ஆதலால் உன் மனதில் எப்பொழுதும் நல்லதை மட்டும் நினைத்து நல்லதை மட்டும் பேசு. முடிந்தவரை பிறருக்கு உதவி செய். எனது வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகளை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாயப்பா. நான் உங்களிடம் நிறைய கோரிக்கைகளை வைத்தேன். சில விஷயங்கள் நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடத்தி கொடுத்தீர்கள். நிறைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன. எல்லாம் சாயப்பாவின் சித்தம் என்று எண்ணினேன். இனி வரும் காலங்களில் உங்களின் ஆசீர்வாதத்தால் என் வாழ்வையையும் எம்மை சுற்றியுள்ளோரையும் வாழ்வையும் வளம்பெறச் செய்யுங்கள் என் சாயப்பாவே. உனக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது என் சொல்லமே. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள். உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது. வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்று. ஆம், அதை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிரமிச்சங்கிலி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். சுகமும் துக்கமும் வெளி உலகில் இருப்பதாக எண்ணுகிறாய். அது உன் மனதில் தான் இருக்கிறது. அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும். இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம். துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும். இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம். நீ கடவுளைக்கான அனைவரும் விருப்பப்படலாம். கடவுளைக்கான அனைவரும் விருப்பப்படலாம் என்றெல்லாமே. ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது. கடவுளை தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் மூன்றும் தூய்மை பெறும். கடவுளை தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றும் தூய்மை பெறும். சுயநலத்துடன் வாழ்வது பாவம்.
தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் என்றல்லமே. பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம். இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது. சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். இவைகளை பின்பற்று. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் உனது வாழ்க்கையில். வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததும் அல்ல. இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள். கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து. உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே. உயிருக்கு உயிரான உன்னை உன் சாயப்பா நான் பாதுகாக்கிறேன் உன்னை. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே, அழாதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்ற வந்துள்ளேன். உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என்றெல்லமே. வாழ்க்கையின் பக்குவத்தை முழுமையாக நீ அறிய வேண்டும். நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாக இருக்கும். ஆனால் வழியில் முட்களும் இருக்கும். நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும். அந்த காயம் வழியை உண்டாக்கும். ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும் என் செல்லமே. அப்பொழுது நீ பெரும் மகிழ்ச்சி அடைவாய். ஆம், எனவே கவலை கொள்ளாதே, நம்பிக்கையோடு செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். ஆம், வாழ்க்கையின் சந்தோஷம் நிம்மதி இவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது. ஏன் சாயப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? சந்தோஷம் உலக பொருட்களில் இல்லை, அது உணர்வுகள். அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது. நிம்மதி நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தால் மட்டுமே வருவதில்லை. நிம்மதி நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் வருவதில்லை. மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினைத்து செய்ய வேண்டும். உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும். அப்பொழுது என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே. ஏனென்றால் அந்த சந்தோஷமும் நிம்மதியும் வெளியில் இல்லை, அது உனக்குள்தான். உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களுமாய் இருக்கிறது. ஆம் செல்லமே, உனது வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லா மாலிக். எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை இந்த சாயப்பா மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.